ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அதிமுகவின் தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும், அப்படின்னு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் தற்போது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ரிசல்ட்டுக்கு தமிழகமே காத்து கொண்டிருக்கு. இதில் திமுக வெற்றி வாகை சூடும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. கள நிலவரங்கள், ஆய்வுகள், வாக்குப்பதிவு ரிப்போர்ட்டுகள் போன்றவைகளை விலாவாரியாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக மட்டும் தாங்களே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக பார்த்தோம்னா அதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதீத நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே வந்து அதாவது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாமே அதாவது ரெண்டாம் வச்சானா பேசிட்டு இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிரமந்தாங்க, கஷ்டம்தாங்க, அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமே இந்த விஷயத்தை உறுதிபட பேசியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் ஆஸ்பத்திரியில் கடந்த 19ஆம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு குடலிறக்க சிகிச்சை நடந்துச்சு. ஆப்ரேஷனுக்கு பிறகு கடந்த 20ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவரை வீட்டிலேயே 3 நாளுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் செஞ்சிருக்கிறாங்கிற தகவலாம் நமக்கு தெரியும். அதன்படி சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நேரில் சென்று சந்தித்திருக்காங்க. உடல்நலம் குறித்து விசாரித்ததை அடுத்து தேர்தல் வெற்றி வாய்ப்புகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக சொல்லப்படுது. இந்த சமயம் எடப்பாடி அவர்களுடைய கையில் பார்த்தோம்னா அதாவது கையில் 3 விதமான ரிப்போர்ட்டுகளை வைத்திருந்ததாக சொல்லப்படுது. ஓபிஎஸ் உடன் ஆலோசித்தார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அதாவது நம்ம இந்த அந்த சம்மந்தமாக அந்த ரிப்போர்ட் சம்மந்தமாக ஏற்கனவே நேற்றைய முந்தினம்லாம் பல தகவல்கள் பார்த்துருக்கோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம், ஒரு சில தொகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 20 தொகுதியில் 30 தொகுதியில் பார்த்தோம்னா அதாவது வந்து இழுபறி நீடிக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தந்த ரிப்போர்ட்டுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இது விஷயமா இருவரும் ஆலோசித்திருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சந்தித்து தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு சம்பந்தமாக ஆலோசித்தது தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. என்ன ஆலோசித்தாங்க அப்படிங்கிற தகவல் சம்பந்தமாக பார்க்கும்போது தேர்தல் தினத்தன்று எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் மற்றும் மிக முக்கிய தொகுதிகளின் வாக்குகள் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் 2 ரிப்போர்ட்டுகளையும் மொத்தமாக 3 விதமான ரிப்போர்ட்டுகள் அதாவது சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் அந்த ரிப்போர்ட்டில் இருந்ததாக சொல்லப்படுது. ஓபிஎஸ் கையில் ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தங்களுடைய கையில் ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்தாங்களா. தென் மண்டலங்களில் நிலவரங்கள் எப்படி இருக்குது, தனக்கு நெருக்கமான வட்டத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட கருத்து கணிப்புகள், ஆதரவாளர்கள் மூலம் திரட்டிய தகவல் போன்றவையில் அடங்கிய ரிப்போர்ட்டுகளை வைத்திருந்தாங்களா. இவைகளை அடிப்படையில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து 2 பேரும் நீண்ட நேரம் ஆலோசனை ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இத்தனை நாள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருந்த பல விஷயங்கள் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வெளிரங்கமாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்க அதாவது நான் சொன்னதெல்லாம் எடப்பாடி அவர்கள் வந்து கேட்கல அப்படிங்கிற விஷயத்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும்போது நம்ம தானே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெளியில் வந்து நம்ம சொன்னால் முதலமைச்சர் வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்னோம். ஆனால் உண்மையிலே வெற்றி அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கிற விஷயமும் நம்ம பார்த்தோம். ஆனால் என்ன இப்போ சொல்லக்கூடிய தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா 2 பேரும் சந்தித்து பேசினதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு இடத்துலையும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நான் சொன்னதை நீங்கள் கேட்கல அதனால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிரமம், அதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து உறுதிபட சொன்னதாகவும் அதை நேரடியாகவே அவங்க 2 பேரும் கலந்து ஆலோசித்ததாகவும் தற்போது தமிழக அரசியல் களத்தில் அந்த விஷயங்கள் பேசப்பட்டு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு குறிப்பாக அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களிடத்தில் முன்னெடுத்து வச்ச விஷயங்கள் என்னென்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அதே விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, சசிகலாவை அவர்களை வந்து கட்சியில் சேர்க்காதது, அமமுகவுடன் கூட்டணி வைக்காதது, தேமுதிகவை வந்து மிஸ் பண்ணியது, அதாவது கடைசி நேரத்தில் அவங்க வந்து வேணான்னு சொல்லி சொன்னது, இந்த விவரங்கள் காரணமாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக அதுக்குண்டான காரண காரியங்களோட ஆதாரங்களோட எடப்பாடி பழனிசாமி அவரிடத்தில் வந்து எடுத்து கூறியதாக தகவல் வெளியாகிருக்கு. தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் ஓபிஎஸ் அது சம்பந்தமாக பேசியதாகவும் சொல்லப்படுது. இந்த தேர்தல் அதிமுக கஷ்டமான ரிசல்ட்டை தான் சந்திக்கும், நான் தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன எதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்கல, எந்த தைரியத்தில் முதல்வர் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தான் புரியல அப்படிங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாலும் தற்போது வரக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா பேசப்பட்ட அந்த ரெண்டு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனியாக தங்களுடைய கருத்து கணிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் தனியாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இருவரும் சந்தித்து பேசி இந்த விஷயத்தின் பேரில் ஆமாம் இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் அதுக்கு உண்டான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பேசினது சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லை தமிழக அரசியல் களத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு.
முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ஓட்டு எண்ணிக்கை செய்து அதுக்குண்டான ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில தினங்களே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்களுடைய இந்த சந்திப்பானது எதை நோக்கி நகரத்துக்கு, அதாவது எதை நோக்கி நகருது? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம் இல்லையா, எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு யார் வந்து முடிவு செய்வாங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களா? இது சம்மந்தமாக எங்களுக்குள்ளார பெரிய கருத்து மோதல் நீடிக்கும். அதனால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தருணத்தை தான் எதிர்பார்த்து சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே ஒரு தகவல் பார்த்தோம் இல்லையா. அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தற்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர் தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. அதுக்குண்டான ஆரம்பம் தான் இந்த சந்திப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை அவங்க ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க, ஒருவேளை ரெண்டு பேர் விவாதம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த தகவல் தற்போது வெளியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, தேர்தலுடைய முடிவை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது வந்து எந்த ஒரு விஷயங்களோ வெளியே வந்துச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்திருக்காங்க. அப்படிங்கிறனால இப்போ அந்த விஷயங்கள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த சந்திப்பானது யார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர் தங்களோட கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படினாலும் வரக்கூடிய மே 2 வாக்கு எண்ணிக்கைகள் முடிந்து அதாவது நள்ளிரவுக்குள்ளார தேர்தல் முடிவுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சத்யபிரபா சாஹா அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த விஷயமா இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புகளும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு ஆணித்தரமாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சிருந்த சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.